திமுகவை புகழ்ந்து தள்ளிய பாமக. திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற நான்கு மாதங்களில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை அறிவித்து அதை தொடர்ந்து செயல்படுத்திக்கிட்டு வருது. இருந்தபோதிலும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து விமர்சனங்களும் செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. இது ஒரு புறம் இருக்க, மக்களுக்கான அடிப்படை திட்டங்கள், வளர்ச்சி பணிகள், கட்டமைப்பு பணிகள் ஆகியவற்றில் தமிழ்நாடு அரசு முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட்டுக்கிட்டு வருது. குறிப்பாக மருத்துவத்துறையில் மீண்டும் கலைஞரின் மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு பொதுமக்களுக்கான மருத்துவ சேவைகள் வழங்கப்பட்டு வருது. தமிழக அரசும் மருத்துவத்துறையினரும் மேற்கொண்ட நடவடிக்கைகள், அதிக அளவில் போடப்பட்ட தடுப்பூசிகள் தான் இதற்கு காரணமாக இருக்குது. முகக்கவசம் அணிந்து இதற்கு ஒத்துழைத்த மக்களும் இதற்கு காரணமாக இருக்கிறாங்க. இவர்கள் பாராட்டத்தக்கவர்கள். அனைவரின் பணியும் ஒத்துழைப்பும் தொடர வேண்டும்னு பாமக நிறுவனர் தலைவர் டாக்டர் ராமதாஸ் கேட்டுக்கொண்டிருக்கிறாரு. 17வது நாளாக கொரோனா பாதிப்பு குறைந்து வருவது நிச்சயமாக நிம்மதி அளிக்கும் செய்தியாகும்னு சொல்லி தமிழக அரசுக்கு பாமக நிறுவனர் தலைவர் திரு ராமதாஸ் பாராட்டு தெரிவிச்சிருக்கிறாரு. தமிழகத்தில் கொரோனா முதல் அலையை விட இரண்டாவது அலை பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது. தினசரி கொரோனா தொற்று பாதிப்புகள் 30,000 கடந்து போயிருந்தது. மருத்துவமனைகளில் ஆக்சிஜன் தட்டுப்பாடு, படுக்கைகள் தட்டுப்பாடுன்னு நோயாளிகள் கடும் சிரமத்தை சந்தித்து வந்தாங்க. இதனையடுத்து முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு தமிழக அரசு தீவிர நடவடிக்கை எடுத்ததையும் பாமகவின் ராமதாஸ் குறிப்பிட்டிருந்தார். இதேபோல கொரோனா பாதிப்பு பெருமளவு குறைக்கப்பட்டு பொது போக்குவரத்து, பள்ளி கல்லூரிகள் செயல்பட்டு வருவதையும் திரு ராமதாஸ் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. மேலும் கொரோனாவை தடுக்கும் பேராயுதமான தடுப்பூசி போடும் பணிகளையும் தமிழக அரசு விரைவுபடுத்தி விரிவான ஏற்பாடுகளை செய்திருப்பதையும் பாமகவின் நிறுவனர் தலைவர் பாராட்டியிருக்கிறாரு. மேலும் வாரந்தோறும் மெகா தடுப்பூசி முகாம்கள் நடத்தப்பட்டு வருது. இந்த நடவடிக்கையால் தமிழகத்தில் தற்போது கொரோனா 2,000 கீழே குறைந்து விட்டது. இந்த நிலையில தான் கொரோனாவை கட்டுப்படுத்திய தமிழக அரசுக்கு பாமக நிறுவனர் தலைவர் திரு ராமதாஸ் பாராட்டு தெரிவிச்சிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் நீண்ட நாட்களுக்கு பிறகு கொரோனா பாதிப்பு 1,000 குறைவாக வந்துக்கிட்டு இருக்கு. சென்னையில் 164 குறைஞ்சிருக்கு. தொடர்ந்து 17வது நாளாக கொரோனா பாதிப்பு குறைந்து வருவது நிச்சயமாக நிம்மதி அளிக்கும் செய்தியாகும்னு திரு ராமதாஸ் தெரிவிச்சிருக்கிறாரு. தமிழக அரசும் மருத்துவத்துறையினரும் மேற்கொண்ட நடவடிக்கைகள், அதிக அளவில் போடப்பட்ட தடுப்பூசிகள் தான் இதற்கு காரணமாக அமைஞ்சிருப்பதையும் திரு ராமதாஸ் சுட்டிக்காட்டியிருக்கிறாரு. மேலும் முகக்கவசம் அணிந்து இதற்கு ஒத்துழைத்த மக்களும் காரணம்தான். இவர்கள் பாராட்டத்தக்கவர்கள். அனைவரின் பணியும் ஒத்துழைப்பும் தொடர வேண்டும்னு பாமகவின் நிறுவனர் தலைவர் திரு ராமதாஸ் அறிக்கை ஒன்றில் குறிப்பிட்டிருக்கிறாரு. ஏற்கனவே அதிமுகவின் கூட்டணியிலிருந்து வெளியே வந்து உள்ளாட்சி தேர்தலை சந்தித்த பாமக தற்போது மாநில அரசை பெருமளவில் புகழ்ந்து மருத்துவத்துறையில் அந்த அரசு மேற்கொண்ட புதிய நடவடிக்கைகள், கொரோனாவை கட்டுப்படுத்திய விதம் இதையெல்லாம் குறிப்பிட்டு அறிக்கை வெளியிட்டிருப்பது அரசியல் வட்டாரத்தில் கவனிக்கத்தக்கதாக இருக்குது.